ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நெத்திலி மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை குழம்பு மாதிரி வச்சாலாம் யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது, அதை சாப்பிடவும் முடியாது. ஏன்னா குட்டி குட்டி முள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது வாயில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வறுத்துட்டோன்னு வைங்களேன், டக்கு டக்குன்னு காலி ஆயிரும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி மீனை அப்படியே சுத்தம் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை சுத்தம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, வீட்டிலே பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, இந்த தலைக்கு கீழே இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் அப்படியே லைட்டாக இந்த பிச்சுட்டு அந்த வயிற்று பகுதி இருக்க அந்த அழுக்கை அப்படியே இந்த விரலை வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும். அப்புறம் நல்லா தண்ணி போட்டு ஒரு அலசு அலசிட்டோம் அப்படின்னா பளிச்சுண்டு ஆயிரும். இப்போ மீனை பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை மசாலா போட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் வந்து நல்லா அந்த மசாலாலாம் ஊற விட்டுறணும். அப்போ தான் இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு பவுடர். இந்த வறுவலுக்கு இந்த குருமிளகு பவுடர் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த குருமிளகு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மீனுன்னு வரும்போது தயிர் வந்து ஆட் பண்ண மாட்டீங்க, அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் வறுவலை பொறுத்த வரைக்கும் நம்ம லெமன் ஆட் பண்ணி வறுவல் செஞ்சோம் அப்படின்னா அந்த மசாலா பார்த்திங்கன்னா தனித்தனியாக கலந்து வந்துடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. ஆனால் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணி அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து மீனை விட்டு பிரிஞ்சு வராது. அதனால் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். கிளறும்போது தேவைப்பட்டால் ரொம்ப ட்ரையாக இருக்குது, கிளற முடியலன்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மசாலா பார்த்திங்கன்னா மீனை விட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஃப்ரை ஆகும்போது பார்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரையாகவே இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவில் இந்த மீனை நான் ஒரு 1 to 1.5 மணி நேரம் ஊற விட்டுற போகிறேன். இப்போது மீன் பார்த்திங்கன்னா மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மீனை இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மீனை பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி போடணும். அப்போ தான் நல்லா அழகாக பிரிஞ்சு வரும். மீனை போட்டுட்டு மீனை அப்படியே அந்த மேலாக பொங்கி வரும்போது இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அந்த மீனை திருப்பும்போது பாருங்கள், அந்த மசாலா கொஞ்சம் கூட மீனை விட்டு பிரியல. அந்த எண்ணெயில் பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த மசாலா தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மசாலா பார்த்திங்கன்னா மீனோட ஒட்டியிருக்கு. இப்போது மீன் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான நெத்திலி மீன் வறுவல் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமனை புளிஞ்சு விட்டுட்டு கட் பண்ண ஆனியன்ஸ் வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அடிக்கடி நெத்திலி மீனை வாங்கி இந்த மாதிரி பொறிச்சு தர சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நெத்திலி மீன் வறுவலை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.